விண்ணை முட்ட ஓங்கி உயர்ந்த கம்பத்திலே மூவர்ண கொடி பறக்க, பெருமிதத்தோடு பார்ப்பவர் எல்லோர் முகத்திலும் புன்னகை பிறக்க, இந்த தேசம் சிறக்க, எல்லாவற்றையும் துறந்து தன் இன்னுயிர் நீத்த எண்ணற்ற தியாகிகளால் தான் இந்த சுதந்திர கொடி இன்று பட்டொளி வீசி பறக்கிறது. 1904 அக்டோபர் 4 இன்றைய ஈரோடு மாவட்டம் சென்னிமலை அருகிலுள்ள மேலப்பாளையம் எனும் சிற்றூரில் திரு நாச்சிமுத்து திருமதி கருப்பாயி எனும் நெசவு தொழில் செய்யும் தம்பதியருக்கு மகனாக பிறந்தார் குமாரசாமி. நெசவு தொழிலில் போதிய வருமானம் இல்லாததால் வேலை நிமித்தமாக திருப்பூருக்கு இடம்பெயர்ந்தார் குமாரசாமி. 1923 ராமாயி அம்மாவை திருமணம் முடித்த குமாரசாமி தனது 19 வயதில் திருப்பூர் ஈங்கையூர் மில்லில் எடை போடும் பணி செய்து வந்தார். அகிம்சாமூர்த்தி காந்தி அடிகளின் கொள்கைகளால் அலையலையாக ஈர்க்கப்பட்டவர்களில் குமாரசாமியும் ஒருவர். நாட்டு விடுதலைக்காக காந்தி அடிகள் எடுத்த எல்லா போராட்டங்களிலும் கலந்து கொண்டார். 1932 ஜனவரி 4 மகாத்மா காந்தி ஆங்கிலேய அரசால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். நாடெங்கும் காந்திய உணர்வு கொண்டு எழுந்தனர் மக்கள். பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்ட நம் கொடியை ஏந்தி தமிழகத்தில் நம் திருப்பூரில் தியாகி P.S. சுந்தரம் அவர்கள் முன்னெடுத்த போராட்டத்தில் கலந்து கொண்டார் குமாரசாமி. ஆங்கில அரசின் காவல்துறையினர் ஊர்வலத்தை தடுத்தனர். கொடியை பற்றியவாறே, இது எங்கள் தாய் திருநாடு, இதன் விடுதலை எங்கள் உரிமை என முன்னேறினார் குமரன். கோபமுற்ற காவலர்கள் தடியால் ஓங்கி தாக்கிய போதும் கொடியை இறுக பற்றிக் கொண்டார் திருப்பூர் குமரன். ரத்தம் வழிய மண்டையில் கடுமையாக அடித்த போதும் வந்தே மாதரம், பாரத மாதாவுக்கு ஜே, மகாத்மா காந்திக்கு ஜே என்று முழங்கியவாறே மண்ணில் சரிந்த போதும் கொடியை உயர்த்தி பிடித்தவாறே மயங்கினார் கொடிக்காத்த குமரன். குமரன் தேசத்தின் பொது சொத்து என கருதி பேதம் களைந்து பலரும் இணைந்து சிதைக்கு தீமூட்டினர். இன்றும் திருப்பூர் என்றதும் குமரனின் பெயர் சட்டென நினைவுக்கு வரும் அளவுக்கு திருப்பூரோடு குமரனின் பெயர் ஒன்றி போனது. குமரனின் வீரத்தை போற்றும் வகையில் திருப்பூரில் நடுகல் நடப்பட்டுள்ளது. குமரனின் தியாகத்தை என்றென்றும் நினைவு கூறும் வகையில் திருப்பூர் குமரன் நினைவகம் அமைக்கப்பட்டுள்ளது. குமரன் உட்பட ஏனைய தியாகிகள் உயர்த்தி பிடித்த இந்த கொடி வெறும் கொடியல்ல, கொடுமை களைந்து நாட்டின் விடுதலைக்கு வித்திட உயர்த்தி பிடிக்கப்பட்ட கொடி. சுதந்திரம் பெற்று எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு உயர்த்தி பிடிக்கப்பட்ட கொடி. தங்கள் உயிர் போனாலும் இந்த தேச நலனுக்காக பாடுபட இளைய தலைமுறையினர் நாம் இருக்கிறோம் என்ற நம்பிக்கையோடு உயர்த்தி பிடிக்கப்பட்ட கொடி. கொடிக்காத்த குமரன் போல் எத்தனையோ 1000 வீரர்கள் இந்த தேசத்தின் வேருக்கு ரத்தம் சொரிந்து பெற்று தந்ததுதான் இந்த சுதந்திரம். இன்று நாம் சுதந்திரமாக வாழும் வாழ்க்கைக்கு அடித்தளமிட்ட இந்த தியாகிகளின் வரலாறு ஏட்டில் மட்டுமல்லாமல் ஒவ்வொருவர் எண்ணங்களிலும் எழுதப்படட்டும். வந்தே மாதரம், இதை மனதில் என்றும் இருத்தி தியாகத்தை போற்றுவோம்.